என்ன பொருள் வேணும் சொல்லி பார்க்கணும்ல. சோ பாத்தீங்கன்னா 200 கிராம் வந்து மைதா எடுத்துக்கேன், 80 கிராம் வந்து பொடிச்ச சீனி, பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த சீனி 80 கிராம் எடுத்துக்கேன். பால் போட்டு பாத்தீங்கன்னா 25 கிராம் வந்து பால் போட்டு எடுத்துக்கேன் நான். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கார்ன் ஃப்ளோர் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். இது பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன், மீன்ஸ் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ல நான் கொடுத்துருவேன். அப்புறம் சிட்ரிக் ஆசிடும் பாத்தீங்கன்னா 1/4 கப் சொல்லியா, அந்த மாதிரி ஒரு சின்னோண்டு தான் எடுக்க நிறைய எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு புளிப்பு தன்மை உடையது. ஸோ அதனால இது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்து நான் என்ன செய்ய போறேன்னா மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுக்க போறேன். ஆக்சுவலி நான் இப்போ தான் வந்து பொடியே பண்ணேன், நம்ம சீனி பொடி. ஸோ அதனால நான் அந்த மிக்சி ஜாரில் என்ன செய்யறேன், எல்லாத்தையும் ஒன்னா கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறேன். ஓகேவா, இது எல்லாமே நான் என்ன செய்ய போறேன், இப்போ ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தேன், இது அரைச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த போக பார்த்தீங்கன்னா நைல் அப்பா அப்படியே சுகர்ல வாயில போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நைஸா இருக்கும் இந்த பவுடர். இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா இது வந்து ஒரு பாத்திரத்தில் இது வந்து எடுத்துக்க போறேன், சளிச்சுக்க போறேன். எதுக்காக சளிச்சுக்க போறேன் அப்படின்னா நம்மளோட மாவு வந்து டபுளா இருக்கும், அதனால நான் என்ன செய்ய போறேன், நான் சளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவு வந்து சளிச்சு எடுத்த ரீசன் என்னன்னா, ஒருவேளை பை சான்ஸ் நம்ம அரைச்சிருக்க சீனி இது எல்லாமே கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பவுடர் ஆகாம கூட இருந்திருக்கலாம், அதனால ஒன்று. அப்புறம் நம்ம சிட்ரிக் ஆசிட் போட்டு போகலாம், அது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், சீனி மாதிரியே தான் இருக்கும். அது இதோட சேர்த்து நல்ல மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால தான் நான் ஒரு ஆட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கிராம் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பவுடரோட மொத்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 623 கிராம் இருக்கு. ஓகேவா, இதுல வந்து இது வந்து ப்ரீமிக்ஸ், நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து இதுல கேக்கல உங்களுக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ நீங்க சேர்த்து இது பண்ணிக்கலாம். அதனால இது ப்ரீமிக்ஸ், இது வந்து நீங்க 1.5 மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் தாராளமா வெளியில ஸ்டோர் பண்ணி கூட வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனாலதான் ஸோ வாங்க இதில் நான் உங்களுக்கு கேக்கும் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு வந்து நீங்க மெஷர்மெண்ட்ல எடுத்து கப்ல எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் வரும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நீங்க வந்து கிராம் நம்ம வெயிட் பண்ணி போடுறோம் அப்படிங்க மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து 139 கிராம் இருக்கு. ஓகேவா, உங்களுக்கு எக்ஸாக்டா காமிக்கணும்னா இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன் நான். 140 இருக்கு, நான் திருப்பி வச்சிருக்கேன். ஸோ 140 இருக்கு, 139 தான் கரெக்டாக இருக்கு. ஸோ வாங்க இதில் வரும் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம ஆல்ரெடி நான் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கனால நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல, வெறும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறேன், வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி விட்டு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன், வேறு எதுவும் வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் வந்து நம்ம பால் பவுடர் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கனால நான் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை. தண்ணி மட்டும் விட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகிரும், தண்ணியாக அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கேர்ஃபுல்லாக கிண்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளோதாங்க, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். இதில் நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் முன்னாடி தான் நான் வந்து இன்றைக்கி ப்ரீ மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கேக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். இதுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. கொஞ்சம் இதனால் நான் ஒரு பேச்சராக எடுத்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்க, இப்போ பண்ண மெத்தட் வந்து நல்லாயிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கோங்க, வெண்ணிலா போடணுனாலும் வெண்ணிலா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வெண்ணிலா போடுறேங்க, ஒருவேளை உங்களுக்கு வெண்ணிலா எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைனாப்பிள் மில்க்கு எசன்ஸ் இதெல்லாம் நிறைய வருது, ஸோ அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன், ஒருவேளை உங்கள்கிட்ட வெண்ணிலா பவுடர் இருக்குன்னா நீங்கள் இந்த ப்ரீ மிக்ஸ் கூட நீங்கள் முதலே சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்ன செய்கிறேன், இதில் கொஞ்சமாக ஒரு அரை மூடி மட்டும் நான் விட்டுறேன், இதில் இருக்கிற மூடியிலே தான் நான் விட்டுருக்கேன். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் சூப்பராக ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஒரு பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோம். நம்ம நீங்கள் உங்களுக்கு எப்படி பேக் பண்ண நினைக்கிறீங்களோ, பாத்திரத்தில் பிரேக் பண்ணணும் வந்து அடுப்பில் பிரேக் பண்ண நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் நீங்கள் பேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பதம் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இப்படி இருக்க எப்படி வரும் அப்படின்ட்டு, சரி உங்களுக்கு அடுப்பில் எப்படி வச்சு நான் உங்களுக்கு செய்யணுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா செட் பண்ணிட்டேன் கேக் வந்து, நான் சின்னதாக தான் எடுத்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு வேளை பை சான்ஸ் கேக் வந்து ரொம்ப மேலே வரைக்கும் வந்துருச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்மளோட மிக்ஸ் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன், செட் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணிவிட்டேன் நான் இதை கேட்க ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக்கு, நீங்கள் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெறும் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம 10 இது பண்ணி காட்ட போகிறோம் நான் இன்றைக்கி ஓடிஜியில் வைக்கணும். ஸோ அது எப்படி செய்யலாம் சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து எனக்கு வந்து ஆன்ல தான் இருக்குங்க, நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும்ல அதனால் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே போய் வைக்க போகிறேன், தண்ணி விடலை நான் எதுவுமே விடலை, ஜஸ்ட் இதை வச்சு நல்லா மூடி வை தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ தாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 30-35 நிமிஷம் நான் வந்து இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், கேக் வந்து பேக் பண்ணணும் சரியா 30-35 நிமிஷம். ஸோ நான் இப்போ வேகட்டும் உங்களுக்கு டைமிங் வச்சிருக்கேன், ஸோ வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணல அதனால் இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வா சூப்பராக வந்து பாருங்க நம்மளோட கேக்கு, இது இப்போ வெந்திருக்கா வேகையாங்கிறத நான் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் இதில் ஒட்டலை சூப்பராக வந்துருச்சு, ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ இதை எடுத்து
கேக் சூப்பராக வந்திருக்குங்க, நல்ல சாஃப்டாக இருக்கு. நம்ம இது மேலே வச்சு மூணு நாள் மாதிரி சைடில் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் பரவாயில்ல. இந்த பேப்பரில் நான் மட்டும் இதை மட்டும் எடுத்து முடிஞ்சதுக்கான்னு பார்க்குறேன். அதான் எடுத்து வந்துருச்சு. ஓகே சூப்பர், ரைட். இது மட்டும் வந்துருச்சு எனக்கு. கீழே தான் எடுக்கணும், ஆனால் சூடாக இருக்கு. இந்த சூடு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா, இது கொஞ்சம் ஆறட்டும். சுடு சுடு எடுத்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும், அதனால தான் நான் சூடாக எடுக்கல. ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை எடுத்துட்டு நான் வந்து ஆறதுக்காக அப்படி வச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து கம்மியாக எடுத்துக்கிறதுனால சின்னதாக திரும்பி வந்திருக்கு. நீங்கள் ஒரு பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரத்தை மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூடாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது. நம்ம அடுத்தது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிச்சு. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பாருங்க நான் அமைக்கி கட்டுறேன். முன்னாடி தான் அமைக்கி கட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பின்னாடி இருக்க அந்த பேப்பரையும் பட்டர் பேப்பரையும் எடுத்துறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு நம்ம ஊற்ற பார்த்துட்டு அந்த தாள் வச்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மடங்கிருக்க தவிர மற்றபடி கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ பார்த்துட்டு இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி தான் நான் கட் பண்ணுறேன். மேலே அதை மட்டும் சும்மா கட் பண்ணி சுத்து எடுத்துக்கிறேன். வாவ், உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக வந்துருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அந்த கட் பண்ணவே இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டாக அந்த எப்படி சொல்றது, இந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஜாலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த பாத்திரத்தில் அந்த பேப்பர் வச்சதுனால எனக்கு அப்படி. நெக்ஸ்ட் டைம் நான் பேப்பர் வைக்காம வேணும் உங்களுக்கு நான் வந்து எடுத்துக்காட்டுறேன். ஓகேவா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பேப்பர் வச்சது மட்டும் கொஞ்சம் மடிக்கலாம், அதை மட்டும் நான் எடுத்துக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன செய்யணும், அதை ரொம்ப கட் பண்ணலாம். நான் ரெண்டாக மட்டும் கட் பண்ணுறேன். வா, உண்மையிலங்க ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குங்க கேக்கு. இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து கேக் கட்டுறதெல்லாம் வாங்கலங்க எதுவுமே. ஸோ என்கிட்ட இது இருக்கோ, ஸோ அதை வச்சு தான் நான் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு நான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் செம செம சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன செய்யணும், நம்ம வீட்டில் பண்ணிட்டனால உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் செஞ்சிருக்கேன். பட் ரொம்ப நானும் போய் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு நான் மெஷர்மெண்ட் ஜாஸ்தியாக வாங்கலாம். நம்ம கிட்ட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நல்லா அமுங்கண்ணா திரும்ப ரிப்பீட் ஆகிறது அளவுக்கு நல்ல சூப்பரான கேக் வந்து ரெடியாக இருக்கு. இப்போ நான் விப்பிங் க்ரீம் வச்சு உங்களுக்கு எப்படி செஞ்சு டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்க விப்பிங் க்ரீம் வந்து அரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், அப்படி தான் எடுத்துக்கணும். அப்படி நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும். அதனால் நான் அரை எடுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா விப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த மாதிரி ஆயிரும். ரெடி ஆச்சு, நான் அரைக்கப்ப எடுத்துருந்தேன் இல்லையா. அதனால் இப்போ வாங்க நம்ம கேக் மேலே செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரு பாத்திரம் இருக்கு கீழே ஸ்டீல் பாத்திரத்துக்கு மேலே நான் வந்து ரொட்டேட் என்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட இருந்துச்சு நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் உள்ளது இல்லையா, அதை நான் மேலே வைக்க போகிறேன். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக மீடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். கொஞ்சம் நகலாமல் இருக்கேன். கேக் வச்சுட்டு முதல்ல சுகர் சிறப்பு இல்லை முடியாது, அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா பவுடர் இருக்கும்ல, பவுடர் சுகர் நம்ம யாருமே அரைச்சிருந்தோம்ல, அதான் அது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், நம்ம என்னோட ப்ளாக் பார்த்துட்டு நான் உங்களுக்கு தெரியும் நான் ஆரஞ்சு இது வந்து பண்ணி வச்சிருக்கேன், க்ரஷ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ஸோ அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்குன்னா ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷன் தான், ஒருவேளை உங்களுக்கு சுகர் சேர்ப்பு கண்டிப்பாக வேணும். ஒருவேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃப்ளேவருக்காக நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சுகர் சிறப்பு வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி இதுக்கு மேலே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நான் திரும்பியும் சொல்கிறேன், எந்த பொருளும் வாங்கலை, பொருள் வாங்காமல் என்னால் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும்னு நான் செய்கிறேன். அதே மாதிரி நான் ப்ரொஃபஷனலாம் கிடையாதுங்க, செய்யணும்னு ஆசை. அதை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே தோணுச்சு, அதனால் உங்களுக்கும் நான் செய்கிறேன், ஷேர் பண்ணுறேன். சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேங்க, கிளாஸ்க்கு போய் கிளாஸ் மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக வரும், ஒரு சில நேரம் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணும். அதனால் அந்த சைடில் கொஞ்சம் இருக்கும், இந்த சைட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேக் வந்து ஒரு சைடாக சாஞ்சிட்டு இருந்தாலும் பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது, ஆனால் ஒரு சைடு வந்து பல்லமாக இது வந்து மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி விட்டுட்டு ரைட்டுங்க சூப்பர். இப்போ என்ன செய்ய போகிற மேலே கொஞ்சம் டிசைனிங் கொடுத்து இதை நம்ம கொஞ்சம் அழகாக படுத்திக்கலாம். ஓகேவா, இதில் வந்து ரெட் கலர் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சொல்லி ரெட் கலர் செய்துக்கிறேன். ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன் இது. ஸோ ரொம்ப நல்லா கொஞ்சம் கலர் அதனால தான் கம்மியாக விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சூப்பரான கூட கலர். இது ஃபுட்டில் தான் தாராளமாக சாப்பிடலாம்.
சொல்ல மறந்தவங்களுக்கு விப்பிங் க்ரீமில் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருந்தேன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் என்ன செய்யல உங்களுக்கு எடுத்து நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. பாருங்க சூப்பராக நம்மளோட கலர் வந்துச்சு. இது வந்து ஒரு பல்டிங் பேக் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணுமே. டிசைன் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. நான் சிம்பிளாக தான் சின்னதாகவே போட்டிருக்கேன். என்கிட்ட ரொட்டேட் வந்து இல்லைங்கனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்க நம்மளோட கேக்கு இது கூட ரொம்ப சிம்பிளான டிசைன் வைக்கிறேன். ரொம்ப பெரிய டிசைன் எனக்கு வைக்க தெரியாதுனால நான் சிம்பிளான சின்ன டிசைன் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் நான் கிடையாதுனால ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அதையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேங்க. ஓகேவா, உங்களுக்கு டிசைன்லாம் சூப்பராக வரும்னா கண்டிப்பாக செமையாக வச்சு நீங்கள் பழகுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன பூ மாதிரி போட்டு இதில் வச்சுருக்கேன். இது இன்னும் செட் ஆகலை எனக்கு, கிரீம் வந்து கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இதிலே போட்டு காமிச்சிடறேன். சின்னதாக தான் நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப எனக்குலாம் டிசைன் வராது. நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால பாருங்க ஒரு சின்ன டிசைன் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு தான் போட்டுருக்கேன். உண்மையிலே சூப்பராக இருக்கா என்னன்னு உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். ஏன்னா நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் நம்மளோட ஃபேமிலி தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளான ஒரு கேக் வந்து நான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். உடனே சொல்லுவீங்க இதை நீங்கள் கட் பண்ணி காமிங்க கூட சொல்லுவீங்க. ஸோ அதனால் கட் பண்ணி காமிச்சிடறேன். பார்த்தீங்கன்னா கேக் கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் இதாகிச்சு, மற்றபடி கேக் சூப்பராக இருக்கும். கட் பண்ணியாச்சு, எங்கள் பாப்பு தான் கட் பண்ணாங்க. பாருங்கள் டேஸ்ட் எப்படி நான் அவட்ட கேட்க சொல்கிறேன். சமங்க சூப்பர் செமையாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வருங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் ட்ரெயினர்லாம் கிடையாது, இப்போ தான் நானே கற்றுக்கிட்டு மாதிரி நானும் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ரீமிக்ஸ் காமிச்சு அதை உடனே செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எப்படி செய்யணும் சொல்லிட்டு அடுத்த இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். சிங்கிள் விஷயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். பண்ணு சூப்பராக இருப்பாருங்க. நம்ம கூட நல்ல பைனாப்பிள், அந்த பைனாப்பிள் வந்து இப்படி வந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் மெல்டட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, அதனால் உங்களுக்கு நான் வெட்டி காமிக்க முடியல. பட் பெட்டர் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்டட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸில் வச்சுட்டு சரி ஃப்ரிட்ஜில் கூட வச்சு உங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் வர வழி இல்லை அப்படின்னு உடனே சரி காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் டேஸ்ட் சமங்க சம அட்டகாசமாக இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீஸில் எடுத்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா.